யுத்தத்தில் வல்லவராம் நம்முடைய சேனை அதிபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த யுத்தக்குழு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய போர்ப்படை தளபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை தம்முடைய பேராற்றலால் நிரப்புவாராக. ஏசாயா 13:4 கடைசி வரியை மீண்டும் நினைவூட்டிக் கொண்டவர்களாக, சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையிலிருந்து ஒரு மிகப்பெரிய யுத்த ராணுவத்தை இந்த பூமியிலே தேவன் எழுப்ப விரும்புகிறபடியினால் அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய படையில் ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய சேனை என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்றாலே அவருக்கு சேனைகள் உண்டு என்று அர்த்தம். இவருக்கு பரம சேனையும் உண்டு, பூமியிலே ஒரு சேனையும் உண்டு. பூமியில் இருக்கிற தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தின் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆவார்கள். இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுப்பதற்காக நாம் ஒரு நன்மையும் செய்யவில்லை. இதற்காக ஆசைப்பட்ட விரும்புகிற அநேகருக்கு கிடைக்காதிருக்கும் பட்சத்தில் இந்த பெரிய சாக்கியத்தை கிருபையாய் கிடைக்க பெற்றிருக்கும் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நாளிலே உங்களை குறித்து தேவன் மிக உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக உங்களை இறைவன் அழைக்கவில்லை, தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்காத நித்திய கர்த்தத்துவத்தின் அந்த மேன்மைக்குரியவர் என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையின் பாக்கியத்தை கொடுக்கும்படி அதன் சிறப்பை உங்களுக்கு உணர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த சேனையிலே படை வீரர்களாய் துளங்க வேண்டுமானால் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்றால் மாத்திரம்தான் இதற்கு சாத்தியம் என்று. கிருபையாய் தேவன் நமக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது பலர் தங்களுடைய படை வீரர்களுக்குரிய திறமையை ஆற்றலை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 20:2, உன்னை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான். அவர்தான் நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண முடியும். கடந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வாழ்க்கையின் பாவ பழக்கங்களில் இருந்து நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நம்மால் விடுதலை பெறவே முடியாது. ஆனால் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிற தெய்வம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த சந்திப்பின் அனுபவங்களிலே பலர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொண்டதும் உண்மைதான். அதுவும் பேரானந்த பரவச பாக்கியமே. இந்த நாளிலேயும் தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேச விரும்பும் பொழுது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட நல்ல ஒழுக்க கட்டுப்பாட்டில் சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வரை விளக்கணத்தை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, கிறிஸ்துவின் போர்ப்படை வீரர்களே, நம்முடைய முழுமையான அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் 100% எகிப்தின் பிடியிலிருந்து பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைந்திருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியப்படும். அநேகர் இன்றைக்கு 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல, பாவமும் வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையும் வேண்டும், உலகமும் வேண்டும், தேவ ராஜ்யமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும், இயேசுவை சாராத உலகத்தால் உண்டான பொல்லாத பிசாசு உபாய தந்திரங்களிலே உருவாக்கப்பட்ட பொருட்களும் வேண்டும் என்ற நினைப்பிலே ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்ற நிலையிலே தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது இப்படியே நீடிக்க கூடாது. இது இப்படியே நீடிக்குமானால் அது நமக்கு நன்மையே அல்ல, தீமையை ஒருவித்துவிடும் என்பதை இறைவன் நமக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கிறார். எகிப்து தேசத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். கானானை நோக்கி நம்முடைய வாழ்க்கையின் பயணம் தொடர்கிறது மெய்யானால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இதைவிட நன்மையான பாலும் தேனும் ஓடக்கூடிய இச்சிக்கத்தக்க விருப்பத்துக்குரிய
நம்முடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்ட, எண்ணத்தை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிற சந்தோஷ தேவ ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய பயணம் புறப்பட வேண்டுமானால் கட்டப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்தோடு, உலகத்தின் கிரியைகளோடு தேவனுக்கு சம்பந்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களோடு தங்களை பலர் கட்டி இருகதிலே சிக்க வைத்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் தங்களை பரம காணனை நோக்கி பயணம் தொடர்கிறவர்களாகவே கருதி கொண்டிருப்பதுதான் வேதனைக்குரிய காரியமாகும். கட்டுமிழ்க்கப்பட்டால் ஒழிய, அதன் பிடியிலிருந்து விடுபட்டால் ஒழிய, அந்த சிறையிலிருந்து நாம் தப்பி வெளியே வந்தால் ஒழிய நம்முடைய பயணத்தில் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. பலருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை. காலத்தை பார்த்தால் எவ்வளவு தூரம் போய் இருக்க வேண்டியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே முடங்கி கிடப்பதை பார்க்கிறோம். ஏன் இன்னும் வெளியே வரக்கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்படுவதன் காரணம் என்ன? இன்னும் அவர்கள் கட்டவிழ்க்கப்படவில்லை. அன்பானவர்களே, தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நேர்ந்தது தற்செயலான ஒரு காரியம் அல்ல, நீங்களாக தேடி வந்ததும் அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படி அமைந்ததும் அல்ல. உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பு, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்குறித்தார் என்று வேதம் எபேசியர் 1:4 சொல்லுகிறபடி, இது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வம் உங்களை குறித்த வரையறுத்த வரையறையாகும். இதிலே நீங்கள் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை உடையவர்களாய் இருக்க இன்னும் கட்டப்பட்ட நிலையிலேயே கிடப்பது நியாயம்தானா என்ற கேள்வியை உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக் கொள்வதற்கு இறைவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறார். புத்தி தெளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது, உணர்வடைய வேண்டிய ஒரு நேரம் இது. உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் பாவ சூழ்நிலையை குறித்த ஒரு உணர்வு கட்டாயம் காணப்பட வேண்டும். 430 வருஷ காலத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் என்றைக்கு அந்த அடிமைத்தனத்தின் உக்கிரத்தை உணர்ந்தவர்களாய் இனியும் வாழ முடியாது, தாக்குப்பிடிக்க முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது, விடுதலை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவேசத்தில் தேவனை நோக்கி எடுத்த முறையிடுதல் அபய குரல் தான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கியது. ஆனால் தேவ ராஜ்யத்தின் படை வீரர்களாய், இறுதி கால தேவசேனை வீரர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் அப்படிப்பட்ட நிலைக்கு வரக்கூடாதபடி கட்டப்பட்டு செயல் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். காரணம் என்ன? விடுதலை அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? தங்கள் இருக்கிற உண்மையான நிலையை குறித்த உணர்வு பலருக்கு இருப்பதில்லை. பழகி போன ஒரு சூழ்நிலையிலே, ஊறிவிட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு பல வீரர்களாய் கணிக்கப்பட வேண்டியவர்கள் செயலிழந்து இதுதான் தங்கள் வாழ்க்கை என்று அந்த பாவ சிறைக்குள்ளேயே தங்களை கட்டி பூட்டி வைத்து விட்டபடியினால் எதிரி அவர்களை துந்தரமாய் வஞ்சித்து உள்ளுக்குள்ளேயே முடக்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களை முடுக்கி விடுவதற்காக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது என்பதை கடந்த நிகழ்ச்சியிலே கவனித்தோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உங்களை கட்டவிழ்க்க முடியும். இந்த பாவக்கட்டு தொன்று தொட்டு உள்ளுக்குள் ரசித்து அது ஒட்டி ஊறி போய்விட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. பலர் பாவத்தை வேறு விதமாக பரியாசம் செய்வதுண்டு. எப்பொழுது பார்த்தாலும் பாவம் பாவம் என்று சொல்லுவார்கள் என்று. பாவத்தை பாவம் என்றுதான் சொல்ல முடியும். அதற்கு வேறொரு பேச்சை கொடுத்து அதை பேசி அதை மறைக்க முடியாது, அப்படி முயற்சிக்கவும் கூடாது. பொதுவாக பாவத்தை குறித்து பேசும் பொழுது வேடிக்கையாக நான் சொல்வது என்னவென்று கேட்டால், நமது மனித உடலில் இருக்கிற அழுக்கை வியர்வை என்று சொல்லுவார்கள், நம்முடைய வாயில் இருக்கிற அழுக்கை ஊத்தை என்று சொல்லுவார்கள், நம்முடைய காதில் இருக்கிற அழுக்கை குறும்பு என்று சொல்லுவார்கள், நம்முடைய தலையில் இருக்கிற அழுக்கை
தொடுகு என்று சொல்லுவார்கள். நம்முடைய துணிமணியில் இருக்கிற அழுக்கை கரை என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய உடலில் இருக்கிற அழுக்காகிய வியர்வையை முழுவதுமாக அகற்ற துடைக்க நன்றாக குளிக்கிறோம். அந்த வியர்வை நாற்றமெல்லாம் நம்ம விட்டு போக வாசனை சோப்புகள் பல சந்தையில் மலிந்து விட்டன. வாயில் இருக்கிற ஊத்த என்கிற அழுக்கை போக்குவதற்கு பற்பசைகள் பல சலுகை விலையிலும் உண்டு, அதிக விலையிலும் உண்டு. வாயின் துர்நாற்ற வாடை போக வாயில் இருக்கிற அந்த ஊத்தையெல்லாம் நீங்க தினசரி காலை இரவு என்று ஏன் மூன்று வேளையும் பல் துளக்கும் பழக்கமுடையோரும் பலரும் உண்டு. நம்முடைய காதில் இருக்கிற அழுக்கை எடுக்குவதற்கு இந்த குறுமை போக்குவதற்கு பல பட்ஸ்களை உபயோகிக்கிறோம். காது மூக்கு தொண்டை நிபுணரை போய் சந்தித்து உள்ளுக்குள் இருக்கிற அழுக்கையும் அகற்றிக் கொள்கிறோம். தலையில் இருக்கிற அழுக்காகிய பொடுகை போக்கிக் கொள்ள ஷாம்போக்கள் பல இருக்கின்றன. முட்டையின் வெள்ளை குருவிலே சில சிகிச்சையை எடுத்துக் கொள்வார்கள். பல மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஷாம்போக்களை பயன்படுத்தி பொடுகு நீங்க தங்களை சுத்தமாக்கிக் கொள்ள குளிக்க மக்கள் பிரயாசப்பட்டு எப்படியாவது சுகம் பெற்று விடுதலை அடைகிறார்கள். நம்முடைய துணி மணிகளில் இருக்கிற அழுக்கை சுத்தம் செய்து கொள்வதற்கு சோப்புகள், சோப் பவுடர்கள், ஆலா போன்ற உபகரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல் மனித இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை பாவம் என்று பரிசுத்த வேதம் வர்ணிக்கிறது. மனித மனங்களில் அப்பி கிடக்கிற அசிங்கங்களுக்கும் அகோரங்களுக்கும் அருவறுப்புகளுக்கும் பாவம் என்று பரிசுத்த வேதம் அதற்கு பெயர் வைக்கிறது. நம்முடைய துணி மணி, வாய், தலை, காது இருக்கிற அழுக்குக்கெல்லாம் பொடுகு, வியர்வை, குறும்பு, ஊத்த என்று பெயர் இருக்கும் பொழுது மனித மனங்களை பாழாக்கும் அருவறுப்புகளாய் இதயத்தில் ஒட்டி கிடக்கும் அழுக்குக்கு பெயர் பாவம். மற்ற அழுக்குகளை எல்லாம் போக்கிக் கொள்ள சுத்தப்படுத்துவதற்கு சோப்புகளும் பற்பசைகளும் ஷாம்போக்களும் மலிந்திருக்கும் இந்த உலகத்தில் மனித இதயத்தை கவிப்பிடித்திருக்கும் அழுக்கில் இருந்து தூய்மையாக்கிக் கொள்வதற்கு இதுவரை உலகத்தின் எந்த வேதி கூடத்திலேயும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. தன் இதயத்தில் இருக்கிற அழுக்காகிய பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு தொன்று தொட்டு மனிதன் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் முன்னிலும் அவனை கொடிய பாவியாகவே மாற்றி எத்தர்களாக பித்தர்களாக இந்த உலகத்தில் நடைபினமாக வாழ வைத்து விட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதயத்தில் அப்பி கிடக்கும் அழுக்காகிய பாவத்தை போக்கிக் கொள்ள இந்த உலகத்தில் இதுவரை மனிதர்கள் எடுத்த எந்த முயற்சியும் இன்று வரை பலனளிக்கவில்லை. தங்களை பிடித்திருக்கிற இந்த பாவ பிடியிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக எவ்வளவு கடினமாய் மனிதன் அன்று முதல் இன்று வரை முயற்சி எடுத்தானோ அவ்வளவுக்கு கடினமாய் அவன் வாழ்க்கை சிறைக்குள் சிக்கியிருப்பது என்பதுதான் மெய்யான உண்மையாகும். ஆகவேதான் இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போனது நிமித்தம்தான் பல்வேறு நம்பிக்கைகள், வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள், பரிகார பிரயத்தனங்கள் என்று பூமியின் மீதெங்கும் சடங்காச்சாரங்கள் பெருகியிருப்பதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதயத்தில் இருக்கிற இந்த அழுக்காகிய பாவம் எப்படிப்பட்டது என்பதை பரிசுத்த வேதம் பட்டியலிடுகிறது. இந்த இதயத்துக்குள்ளே இயேசு சொல்கிறார், எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதா? இந்த இருதயத்தின் திருக்கும் கேடும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமையோடும் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அகோரமான இந்த இதயத்தின் அவல நிலையை சித்தரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், பொருள் ஆசைகள், துஷ்டத்தனங்கள், மதிகேடு, வஞ்சன், பொறாமை, பகை, பொய், பில்லிசூனியம், வைராக்கியம், கோபம், சண்டை, விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்து மனிதனை தீட்டுப்படுத்தி பாவியாக வாழ வைத்து விடுகிறது. இதிலே சின்ன பாவம், பெரிய பாவம் என்று ஒன்றுமே இல்லை. விஷம் விஷம்தான். அதன் வீரியம் குறைவு அதிகம் என்ற பேச்சுக்கு இப்பொழுது இடமில்லை. எவ்வளவுதான்
விஷம் என்ற நிலை உள்ளுக்குள் வந்தாலும் அது நிச்சயம் நம்மை கொன்று போட்டுவிடும் என்பது உண்மை. உலகத்தில் இருக்கிற எல்லா கொடிய விஷத்தை பார்க்கிலும், உலகத்தில் இதுவரை மனிதனுக்கு தெரிந்திருந்த எல்லா நச்சு பொருளை பார்க்கிலும் பேராபத்து அபாயகரமானது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷம் இருக்குமானால் அது மனித இதயத்தில் அழுக்காய் அப்பி கிடக்கும் அகோரமான பாவங்களும் பாவ பழக்கங்களும் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நிறைந்தது விஷம் எல்லாம் நம்முடைய உடலை மாத்திரம்தான் பாதிக்கும், இந்த சரீரத்தை மாத்திரம்தான் கொன்று போடும். ஆனால் மனித இதயத்தில் அப்பி கிடக்கிற அழுக்காகிய பாவமோ ஒரு மனிதனை சரீரத்தை மாத்திரமல்ல அவனுடைய ஆத்மாவையும் என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஜீவாத்மாவையும் அது அழித்து பாதாள சிறைக்குள்ளே அவனை நித்திய நித்திய காலமாய் உருக்குலைத்து வேதனை நகோரத்துக்குள் தள்ளிவிடும் என்பது நிச்சயமான உண்மையாகும். இந்த பாவம் இத்தனை அகோரமான வேதனையின் ஒரு வாதிப்பை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் என்பதனால்தான் இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்காய் எல்லாம் உள்ள இறைவன் தன்னை உருக்குலையும்படி ஒப்பு கொடுத்தார். உணர்ந்து கொள்வோமாக. இன்றைய உலகில் மனித வாழ்க்கையை ஏதாகிலும் ஒரு மரணத்துக்கு ஏதுவான கொடிய நோய்கள் தாக்கி விடுமானால் பணம் உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் அதற்காக அதிக பணத்தை செலவழித்து சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்கு முன் வருவார்கள். அப்படிப்பட்ட சலுகையும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய அரசாங்கம் உயிர் காக்கும் உயர் சிகிச்சைக்கான இலவச காப்பீட்டு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சிகிச்சைகளை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்தை காத்துக் கொள்ளக்கூடும். ஆனால் மனித ஆத்மாவை என்றென்றைக்கும் அழியா தன்மையுடைய மனிதனுடைய ஆன்மாவை தாக்கியிருக்கக்கூடிய இந்த அழுக்காகிய பாவம் என்னும் கொடிய விஷ நோயின் தாக்கத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு இதுவரை இந்த உலகத்தில் வல்லரசு அதிக அறிவு பெருத்த விஞ்ஞான நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலேயும் சிகிச்சை வழிமுறை கண்டுபிடிக்கப்படவில்லை. மனித இதயத்துக்கு மாற்று அறுவை சிகிச்சை, இதய வாழ்வுகளையும் மாற்றி பொருத்தக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் பொருத்து போயிருந்தாலும் மனித இதயத்தை அழுக்காக்கி வைத்திருக்கும் பாவத்தின் பிடியிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதுவரை மனிதன் மேற்கொண்ட எந்த முயற்சியும் பிரயாசமும் மனிதனுக்கு கை கொடுக்கவில்லை. மனிதனுடைய பாவம் போக வேண்டுமானால் அவன் தன்னுடைய எந்த முயற்சிகளிலேயும் அதற்கான பலனை காண முடியாது என்பது உண்மையிலும் உண்மை. எல்லாவற்றுக்கும் வழிகள், பரிகாரங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு நிவாரணம் என்று நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் தங்களுடைய புத்தி கூர்மையின் புதிய கண்டுபிடிப்புகளின் உச்சிக்கொம்பில் உலகம் ஏறிக்கொண்டிருக்கிற இந்த நவீன யுகத்திலே அன்று முதல் இன்று வரை மனித இதயத்தை பாழாக்கும் அருவறுப்புகளால் சிறைப்படுத்தி வைத்திருக்கும் அழுக்காகிய பாவத்திலிருந்து விடுவிக்க மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த அழுக்கை, அந்த அக்கிரமத்தை நீக்கி சுத்தம் பண்ணுவதற்கு எந்த விதமான ஒரு உபகரணமும் இதுவரை தோன்றவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பணமோ, உங்களுடைய செல்வாக்கோ, உங்களுடைய சொந்த தியான தியாக முறைகளோ, உங்களுடைய பிரயாசங்களோ ஒரு நாளும் உங்களுடைய இந்த அழுக்கை, பாவத்தை உங்கள் இதயத்திலிருந்து அகற்றவே முடியாது. நான் பாவம் செய்யவில்லை என்று யாருமே சொல்ல முடியாதான். ஒன்றியவான் முதலாம் அதிகாரத்தின் 9 வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஏன் பிரசங்கி 7:29 சொல்லுகிறது, தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார், ஆனால் மனுஷனோ அநேக உபாய தந்திரங்களால் தன்னை கெடுத்துக் கொண்டான், உருவ குத்தி கொண்டான். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இதோ என் தாய் என்னை பாவத்தின் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். தாயின் கருவில் உருவாகும் பொழுதே தாயின் மரபணுவில், தகப்பனுடைய மரபணுவில் ஊறி கிடக்கும் பாவ பழக்கத்தின் வித்து உருவான குழந்தைக்குள் தானாய் குடியேறி அது பிரசவிக்கப்படும் பொழுதே பாவியாக தான் பிறக்கிறது. பிரியமானவர்களே, மனித வாழ்க்கை மிக மிக விசேஷமானது. ஆனால் இந்த விசேஷத்தை, மனித வாழ்க்கையின் மேன்மையை, மனித இதயத்திலே பாவம் என்கிற ஒரு அழுக்கை ஒட்ட வைத்து அப்ப வைத்து அதன் அகோரத்துக்குள் சிக்க வைப்பதனால்
நம்மை அழித்து போடுவதற்கு ஏதுவான ஒரு கிரியையை இன்றைக்கு பொல்லாத பிசாசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வோமாக. எந்த ஒரு பழக்கம் ஆரம்பத்திலே சிறிதாய்தான் தெரியும், விளையாட்டாகத்தான் தோன்றும், அதில் ஒரு சந்தோஷ பரவசம் நம்மை மகிழ்விக்கக்கூடியதான் இருக்கும். ஆனால் அப்படியே விட்டு விடுவோம் என்று சொன்னால் அதன் தாக்கம் ஆபத்தானது என்பதை அறிந்து கொள்வோமாக. விஷம் தலைக்கேறி நம்மை அது மரணித்து போக செய்வதற்கு முன்பதாக கொள்ளும் கொடிய விஷமாகிய பாவனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாய் பாழாக்கி விடுவதற்கு முன்பு இன்றைக்கு விழிப்புணர்வு அடைந்து நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு உண்மையான வேட்கையை நமக்குள் தருவதாக. இதயத்தில் அப்பி கிடக்கும் இந்த பொல்லாத துர்க்குணங்கள், இந்த கொடிய காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இன்று நமக்குள் வருவதாக. இந்த விருப்பத்தை தெய்வம் உங்களுக்குள் கொடுக்க விரும்புகிறார். பலருக்கு தாங்கள் செய்வது தங்களுக்கு சம்மதி இல்லை என்றாலும் அதோடு கூட வாழ பழகிவிட்டது நிமித்தம் அதை ஒரு பொருட்டாய் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. பிரியமானவர்களே, பரம தேசத்தை நோக்கி பயணம் தொடர வேண்டுமானால், நித்திய ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் முன்னேற வேண்டுமானால், கட்டப்பட்டிருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் மாத்திரம்தான் சாத்தியம் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. இதிலிருந்து விடுதலை பெற இன்றைக்கு ஒரு ஏக்கத்தை, ஒரு உணர்வை, ஒரு விருப்பத்தை தெய்வம் நமக்குள் தர விரும்புகிறார். கண்களை மூடி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இதன் அகோரத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்தவர்களாய் தெய்வத்தை நோக்கி அபயமிடுவோம். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து முற்றிலுமாக இந்த பாவங்களிலிருந்து இறைவன் கொடுக்கிற விடுதலையின் மேன்மையை பெற்றுக்கொள்ள தெய்வம் நமக்கு உதவி செய்யும்படி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எகிப்தில் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பரம காணனுக்குள் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். அப்பா, நாங்கள் அல்ல, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நீர் இந்த மண்ணிலே நிர்ணயித்திருக்கிற உன்னுடைய சேனையிலே எங்களை வீரர்களாய் செயலாற்றும்படி அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து உன்னை நோக்கி பார்க்க வந்திருந்தாலும் பல நேரங்களில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ற செயல்பாடுகள் எங்களிலிருந்து வெளிப்பட முடியவில்லை. காரணம், இன்னும் நாங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறோம், இன்னும் எங்கள் செயல் முடக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் எகிப்தின் பாவ பழக்கங்கள் எங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்ற உணர்வோடு யார் யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் பாவம் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாதுப்பா. எப்படி மனித உடலிலே அனைவருக்கும் அழுக்காகிய வியர்வை தினசரி அவர்களை குளிக்க வைக்க வேண்டும் என்று நிர்பந்தத்துக்குள்ளாக்குகிறதோ அதே போல் எல்லா மனித இதயத்தையும் ஆக்கிரமித்திருக்கிற அழுக்காகிய பாவத்திலிருந்து அனுதினமும் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். இதிலிருந்து விடுபட்டால் ஒழிய உன்னத தேவனை நோக்கிய பயணம் நன்மையாய் தொடராது என்பதை அறிந்து கொண்டதினால் ஒரு முன்னேற்றத்தை காண இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவள் இதயத்துக்குள் இருக்கிற பாவமாகிய அழுக்கை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய தெய்வம் இப்பொழுது இந்த ஆவியை விளக்கேற்றி வைப்பதாக. உள்ளுக்குள் இருக்கிற எல்லா கிரியைகளையும் அவர்கள் பார்க்கும்படி இப்பொழுது அவர்கள் ஆவியை கர்த்தர் எரியூட்டம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நிலையை அறிந்து கொண்டவர்களாய் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவான முயற்சிகளை எடுக்க உங்களுடைய சமூகத்தில் காத்து கொடுக்க உதவி செய்யும்படி உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இது தற்செயலாய் நேர்ந்த ஒன்றல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய நித்திய திட்டம் எப்படியாவது இவர்களை சிறந்திழந்த செயல் வீரர்களாய் காண வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் முற்றிலுமாய் தங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய கிருபைகளை தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காத்து உடைய நன்மைகளை காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,
எகிப்து தேசத்தின் அழுக்காகிய இந்த பாவப்பிடியிலிருந்து நம்முடைய இதயம் முழுவதும் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பை தேவன் நமக்கு தொடர்ந்து கொடுக்க அவருடைய அனுகிரகத்துக்காய் காத்திருப்போம். மீண்டும் யுத்த குரலில் நாம் சந்திக்கும் வரை தம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் இறைவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யுத்த குரல் ஏஞ்சல் டிவி நினைவாக்கம் சென்னை 600-0049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.